யோகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வர வீடியோக்களை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஒரு உதவி கொடுங்க உறவுகளை. நன்றி. திருச்சிட்டம்பலம் ஓம் சிவாய். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன பெங்களூர்ல கலவரம் அப்படி இப்படின்னு சொல்லி வைரல் ஆயிட்டு இருக்கு, என்ன ஐயா நிலவரம்? நீங்க அங்க பெங்களூர்னால உங்ககிட்ட கேக்குறேன், இப்படி என்ன நடக்குது? பெங்களூர் கலவரத்துல ஒரு சீனிவாசன் சொல்லி ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. சரி, அவருடைய அக்கா மகன் அந்த ஏரியாவில கவுன்சிலர் ஆகணும்னு இருக்கிறான். ஓ சரி. அத வந்து அங்க உள்ள லோக்கல் உள்ள முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இல்ல, அவங்க நான் தான் கவுன்சிலர் ஆகணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்துல இருக்கிறாங்க. சரி, இது எம்எல்ஏவுடைய அக்கா மகனை இந்த ஆள் சப்போர்ட் பண்றாரு. சரி, அங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க ஆளு வரணும் கவுன்சிலரான்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓ ஆஹா. ஆமா, இது உள்ளூர் பிரச்சனை. இது உள்ளூர் பிரச்சனை. ஆமா, அவங்க ஏரியாக்குள்ள ஒரு பிரச்சனை. இந்த முஸ்லிம் தலைவனு அதுல இருக்கிற ஒரு ஆள கவுன்சிலர் ஆகணும்னு இருக்கிறாங்க. சரி, அதனால இது எப்படி பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு மாதிரி காங்கிரஸே இருக்கிறது முஸ்லிம் சப்போர்ட் தான். சரி, இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம பையன் வரணும்னு இந்த ஆளு, அவங்க ஆளுங்க வந்து எங்க ஆளுங்க வரணும்னு சொல்லி இது பண்ணிட்டு ஏதோ ஒரு போஸ்ட் போட்டு விட்டு, ஏதோ அவங்க கடவுளை பத்தி. யாரு போட்டது? நம்ம ஆளுங்களா அவங்களா? நம்ம ஆளுங்க. நம்ம ஆளுங்க தான். நம்ம ஆளுங்க அது காங்கிரஸ்காரங்க, நமக்கு அந்த சம்பந்தம்லன்னுங்களா அவங்க? ஆமா ஆமா, காங்கிரஸ்க்கு. அவங்க எல்லாம் ஒரே கூட்டம் தான். ராத்திரி நேத்தெல்லாம் ஒரே கலவரம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயிட்டு ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க, ஒரு 15 பேர் ரொம்ப காயத்தோட இருக்கிறாங்க. இது யாரு அடிச்சது? எப்படி எங்க என்ன பண்ணா? போலீஸ் ஃபயரிங் அடிச்சது. ஓ அப்படியா? சரி சரி. போலீங்க இது கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க இது பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா, இது நம்ம துப்பாக்கி சுடுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஃபயரிங். ஓ சரி, அந்த மாதிரி செஞ்சது பாருங்க. இதே இது நம்ம நாட்டிலயும் அங்கேயும் இருக்குது. கருப்பர் கூட்டத்துக்கு அவன் வாயில வந்த மாதிரி பேசுறான். நம்ம ஆளு எவ்வளவு பணிஞ்சு போறாங்க இங்க பாருங்க, எப்படி நடந்துட்டு இருக்குது. இந்த கருப்பர் கூட்டம், வெள்ள கூட்டம், என்னன்னா பேசுறாங்க. கர்நாடகாவில திட்டுவானுங்க, திட்டாம இல்ல. இந்த காங்கிரஸ்காரங்க இருக்கிறாங்க இல்ல, மத்த தலைவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தூண்டி விடுவாங்க. நீ செய்ய, நீ செய்ய, நான் இருக்க செய்ய அப்படின்னு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ்க்குள்ளே ரெண்டு பிரிவா சண்டை வந்துச்சு இப்போ. அப்படியா? ஏன்னா சீனிவாசன் சொல்லி அந்த ஆளுடைய அக்கா மகன் கவுன்சிலர் வரணும்னு இந்த ஆளு, சரி, அவங்க வந்து கவுன்சிலர் எங்கால வரணும்னு சொல்லி இந்த அவங்க ஒரே கட்சியில இந்த மாதிரி சண்டை. ஓ ஓ ஓ, இதான் நிலவரம் இல்லையா? ஆமா ஆமா, விளங்குச்சிங்களா உங்களுக்கு? நல்லா விளங்குது விளங்குது. ஆமா. ஊடகம் எல்லாம் வெறும் பொய் தான் காட்டுவான். கருப்பர்கூடன் வந்து நாக்குல சரஸ்வதி இருந்தா அவங்க ஒண்ணுக்கு எங்க போவாங்க, கக்கஸ் போவாங்கன்னு கேக்குறானுங்களே. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு தான் ஆசை இருக்கு, அவன் தான் ஒண்ணுக்கு ரெண்டு போவான். ஆமா, ஆண்டவன் எப்படி போவான்?
இல்ல இவ்வளவு ஒண்ணு புரிஞ்சுங்க, இவ்வளவு அறிவு கிடையாது. அதாவது கடவுள் பரபிரம்மம் ஜோதி, ஜோதிக்கு என்ன, ஜோதிக்கு பசிக்க போதா, அது மலர்ச்சினா அது மாசற்ற ஜோதிங்கிற, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சி விடுவாங்க, மாசுனா ஒரு பூ, அதுல வந்து எந்த வித ஒரு அழுக்கும் கிடையாது. அப்படி ஜோதி அக்னி, அக்னியை விட ஜோதி, அக்னியில கூட ஏதாவது மாசு கூட சொல்லலாம், புகை இருக்குன்னு. அது ஜோதி ஒளி, ஒளியில போய் என்ன தெய்வங்கிற ஒளிங்கிறது முட்டாளங்களுக்கு தெரியாது. இவனுக்கு வந்து என்னமோ கடவுள்னா நம்ம மனசின் போல மலஞ்சலம் கழிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கானுங்க முட்டா பசங்க. இவனுக்கு என்ன, இவளுக்கு என்னதான் ஞானம் சொன்னாலும் ஏறாது மண்டையில, புரியுதா? ஆமா யோகிஜி, இப்ப இருக்கிற இந்த பொடி பசங்க கிடையாது யோகிஜி. அப்ப ஆரம்பத்தில் இருந்துக்கலான்னு பாருங்க, அவனுக்குலயே இதேதான், இதேதான் ஆரம்பத்திலயும் இதேதான் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. அவனுக்கு சொன்னதுவே இவனுக்கு திருப்பி திருப்பி சொல்றானுங்க. இங்க அதுக்குள்ள ஏதோ இது என்னமோ அந்த காங்கிரஸ்காரன் தியாகி ஆக்கிட்டாங்க அவன், இந்த என்னமோ இந்த இந்து ஆதரவா செயல்பட்ட மாதிரி அப்படி அப்படி தோரணையில் கொண்டு போறாங்க. அவங்க சுயநலத்துக்காக ஒரு மதத்தை இழிவுபடுத்தி இருக்கிறான் இல்லையா? ஆமா 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 ஆமா, அவனுக்குள்ள வந்த போட்டி தான் இது, அவனுக்குள்ள வந்த போட்டி, வேறவங்களுக்கு வந்த போட்டி கிடையாது. உங்ககிட்ட கேட்க கிடைத்த இதுதான் உண்மை நிலவரம். உண்மை நிலவரம் இது வந்து. நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 செய்தியை வெளியே போடுறாங்க, அது ஆன அளவுக்கு உண்மையா இருக்கணும் இல்லையா? ஆமா, இது வந்து ரெக்கார்ட் ஆனது கண்டிப்பா. இது வந்து போலீஸ் ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு. தமிழ் வந்து அந்த அளவுக்கு சரியா இருக்கு, ஏன்னா 40 வருஷம் ஆச்சு. நீங்க உங்களுக்கு தமிழ் எழுத தெரியுமா? எழுத தெரியும், தெரியும். படிக்க எழுத படிக்க தெரியும் இல்லையா? தெரியும், தெரியும். கன்னடம் எனக்கு வந்து ஒரு 9 பாஷை தெரியும் சொல்லுங்க. 9 பாஷை? இங்க தமிழ்நாட்டுல தமிழை தவிர எதுவும் படி, தமிழை தவிர எதுவும் படிக்க கூடாது, இங்கிலீஷ் படிக்கலாம் ஆனா ஹிந்தி படிக்க கூடாதா, என்ன கொடுமை? ஆமா, இங்க இருக்கிற முட்டாள் நாயங்க, முட்டாள் நாயங்க. ஆனா அவங்க குடும்பம் மட்டும் படிக்கலாம். அத சொல்லுங்க. ஆமா, எனக்கு வந்து பொதுவா எல்லா பாஷையும் தெரியும், அந்த துணை பாஷையும் கூட தெரியும். ஓ அப்படியா? சரி ஐயா, சரி சரி. அப்போ சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டையா யோகி ஐயா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டையா? சாப்பிட்டையா? ஹலோ ஐயா, யோகி ஐயா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேன் ஐயா, சாப்பிட்டேன். நம்ம சாதாரண யோகின்னு கூப்பிட்டேன், நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி விட்டீங்களோ அதெல்லாம் ஒண்ணு. நான் மணிகண்டன் கூப்பிடுறது எனக்கு அந்த அளவுக்கு வரல, யோகினே கூப்பிடுறேன். சிவாய நம, நன்றி ஐயா, மீண்டும் மீண்டும் லைன்ல வரேன் சரிங்களா? நன்றி. ஹலோ.